ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே இந்த திராவிடம் என்ற சொல், திராவிடம் என்ற இயக்கங்கள் பல்வேறு நிலைகளிலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை தோன்றுகிற அளவிற்கு இந்த திராவிடம் என்ற சொல் தமிழர்களை குழப்பி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த திராவிடம் என்ற சொல் எவ்வாறு எந்த காலத்திலே யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது வரலாற்றிலே ஒரு புதிராக இருந்தாலும் கூட பல்வேறு செய்திகள் அந்த திராவிடம் என்ற சொல்லை பற்றி குறிப்புகள் பதிவுகள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன. மோனியர் வில்லியம்ஸ் என்ற சமஸ்கிருத ஆய்வாளர், மிகப்பெரிய சமஸ்கிருத ஆய்வாளர் அவர், அவர் இந்த திராவிடம் என்ற சொல்லை பற்றி குறிப்பிடும்பொழுது சமஸ்கிருத இலக்கியங்களான வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் பதிவுகள், குறிப்புகள் இவற்றிலும் இந்த திராவிடம் என்ற சொல்லே இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போலவே நம்ம தமிழகத்தில் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், பிற்கால இலக்கியங்கள் இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த திராவிடம் என்ற சொல்லே இல்லை. இப்படி தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சொல்லப்படாத அந்த திராவிடம் என்ற சொல் எவ்வாறு பயன்பாட்டுக்கு வந்தது என்பது தமிழர்களே ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகவும் சிந்தனையாகவும் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மோனியர் வில்லியம்ஸ் அவர்கள் திர என்ற ஒரு பகுதி ஒரிசாவினுடைய விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே இருந்த ஒரு நிலப்பகுதி என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கால் அந்த திர என்ற சொல் திராவிடம் என்று பிற்காலத்தவர்களால் தெரிவுபட்டு சொல்லியிருக்கலாம் என்றும் அவருடைய கருத்து. அது பழைய ஒரிசா என்று சொல்வதை விட அது கலிங்கம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். திர என்பது TRA, ட்ர என்பது நிலப்பகுதியையும், திர என்பது கடல் பகுதியையும் குறிப்பதாக சமஸ்கிருத குறிப்புகள் சொல்லுகின்றன. இந்த அளவில் திர என்ற கடலை குறிக்கின்ற அந்த சொல்லு தான் பெருங்கடலை குறிப்பதற்கு, DRA என்ற அந்த பகுதி, அந்த சொல்லு கடலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பல கடல்கள் இணைந்த பகுதி சமுத்ர என்று சமஸ்கிருதத்தில் வருகிறது. இப்போ திர என்பது தரையையும் திர என்பது கடலையும் குறிக்கின்ற அந்த சமஸ்கிருத சொல் உண்மையிலேயே தரை என்பது நிலத்தையும் திரை என்ற கடலையும் குறிக்கின்ற தமிழ் சொற்களுடைய திருவி சொற்கள் அது. இந்த குழப்பங்களை எல்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெயர் தெரியாத, முகவரி தெரியாத ஒரு ஆசிரியன் இந்த திராவிடம் என்ற சொல்லை, டிராவிட் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று மோனியர் வில்லியம்ஸ் என்ற சமஸ்கிருத ஆய்வாளர் கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் முதல் முதல்ல இந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வடக்கிலிருந்து வந்த ஒரு புத்தர் துறவி மதுரையில் வஜ்ரநந்தி என்பவர். அவர் ஒரு புத்த மடத்தை கட்டி அங்கே பல உறுப்பினர்களை அவர் சேர்த்து அந்த சமய பணிகளை ஆற்றி வருகின்றார். அந்த மடத்திற்கு அவர் திராவிட சங்கம் என்று பெயரிடுகிறார். இதுதான் தமிழகத்திலே முதன் முதல்ல திராவிடம் என்ற சொல் அறிமுகமான ஒரு கால அளவு அது. அந்த சூழ்நிலையில் வடக்கே இருந்த பிராமணர்களும் தெற்கே இருந்த பிராமணர்களும் சமய அளவில் சில மாறுபாடுகளை கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்று செய்தி நமக்கு கூறுகிறது. வடக்கே இருந்த பிராமணர்கள், அதாவது வட இந்தியாவில் இருந்த பிராமணர்கள்,
ருத்ரா செக்ட் என்று சொல்லப்படுகிறார்கள். ருத்ரனை வழிபட்டவர்கள். தென்னிந்தியாவில் இருந்த பிராமணர்கள் சிவா செக்ட் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் சிவனை வழிபட்டவர்கள். இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருந்தன. தென்னிந்திய பிராமணர்களை அவர்கள் அந்த சிவ வழிபாடு நடத்தி வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல் ருத்ர வழிபாடு நடத்தியவர்களை தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையிலே வட இந்தியாவில் இருந்த அந்த ருத்ர வழிபாட்டு குழுவினர் தென்னிந்தியாவிலே வாழ்ந்திருந்த அந்த சிவ வழிபாட்டு குழுவினரை, அந்த சிவ வழிபாட்டு பிராமணர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். இந்த செய்தி வந்து வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. இந்த திராவிடர்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் குறிப்பிடுவது பிராமணர்களைத்தான். இந்த திராவிட பிராமணர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்திருந்தார்கள் என்பதை குறிப்பதற்கு அவர்கள் பஞ்ச திராவிடம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரையில் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி தான் பஞ்ச திராவிடம் என்று சொல்லப்படுவதாக அந்த குறிப்புகளில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இடையில் ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டிலே அவர் திருஞான சம்பந்தர் என்ற தமிழ் பிராமணரை குறிப்பிடும்போது திராவிட சிசு என்று அவரை அறிமுகம் செய்கிறார், குறிப்பிடுகிறார். மற்ற நால்வரை பற்றியெல்லாம் அவர் எந்த செய்தியும் சொல்லவில்லை. ஏன்னா மற்றவர்களெல்லாம் தமிழர்கள். இந்த நான்கு குறவர்களிலே திருஞான சம்பந்தர் மட்டுமே பிராமணராக இருப்பதனால், ஆதிசங்கரரும் ஒரு பிராமணராக இருப்பதனால் அவர் திருஞான சம்பந்தர் திராவிட சிசு என்று அவர் கொடுக்கிறார். அந்த அவர் எழுதிய அந்த சௌந்தர்ய லகரி என்ற நூலில் கூட அதனுடைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த நிலையில் இந்த திராவிடம் என்ற சொல் வந்து 12ஆம் நூற்றாண்டில் குமரிலப்பட்டர் என்ற ஒரு தெலுங்கு ஆசிரியர் அந்த திராவிடம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே 4ஆம் நூற்றாண்டில் வஜ்ரநந்தி குறிப்பிட்டதால் பிறகு வந்து ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் அந்த குமரிலப்பட்டர் என்பவர் அதை குறிப்பிடுகிறார். இப்படி மூன்று செய்திகள் தான் அந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த திராவிடம் என்ற சொல் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இதற்கு யாரும் அங்கே விளக்கம் சொன்னதாகவோ, இது எந்த காலத்தில் இது அறிமுகம் செய்யப்பட்டது என்பதற்காகவோ எந்த பற்றிய எந்த செய்திகளுமே இதுவரையில் இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகத்திலே வந்து தமிழ் மொழி மீது பற்று கொண்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் எல்லிஸ் அவர்கள் 4 மொழிகள் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கான ஒரு கல்லூரியை சென்னையில் அவர் 1710 தொடங்குகிறார். அவர் எழுதிய குறிப்புகளை எல்லாம் பார்த்தால் தென்னிந்திய மொழிகள் என்று தான் அவர்கள் குறிப்பிடுகிறாரே தவிர திராவிட மொழிகள் என்று அவர் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனால் தற்காலத்தில் உள்ள சிலர் எல்லிஸ் என்பவர் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் ஒரு தவறான சிந்தனை. எல்லிஸுக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல் என்ற கங்காணியார் மொழிகளை பற்றி ஆய்வு செய்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த திராவிடம் என்ற சொல் பிற்காலத்திலே ராபர்ட் கால்டுவெல்லுக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் கை கொள்ளப்பட்டு தென்னிந்தியர் அனைவரையுமே அவர்கள் திராவிடர்கள் என்றவாறு மேற்கத்திய ஆய்வாளர்களெல்லாம் எழுதுகிறார்கள். கால்டுவெல் கூட எந்த பொருளிலே அவர் கூறுகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த திராவிடம் என்ற சொல் நிலப்பரப்பை குறிப்பதற்கு தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று கருத வேண்டியிருக்கு. இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை அவர் திராவிடர்கள் என்று சொன்னதாக கருத முடியவில்லை. இந்த திராவிடம் என்ற சொல் இடத்தை பற்றியதை தவிர மக்களை பற்றியதல்ல என்ற ஒரு கருத்து அவருடைய பதிவுகளிலிருந்து வெளிப்படுகிறது. கால்டுவெல் அவர்களை பொறுத்த வரையில் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர். அவருக்கு தமிழினுடைய ஆழம், தமிழினுடைய தொன்மையான வரலாறு, தமிழ் மொழியினுடைய நுட்பம்,
தமிழினுடைய மூலச்சொல், தமிழினுடைய வேர்ச்சொல், இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அவருக்கு. பாவாணர் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார், கால்டுவல் வந்து சாணி ஏறி முடஞ்சறுக்கினவர் என்று கூட அவர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது இன்றைக்கு வந்து தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழனால் மட்டுமே அது முடியுமே தவிர, தமிழை பேசுகின்ற அனைத்து மக்களாலும் அது வாய்ப்பு அந்த ஆய்வு முடிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டானவர் தான் டாக்டர் ராபர்ட் கால்வேல். அது ராபர்ட் கால்வேல் அறிமுகம் செய்த அந்த திராவிடம் என்ற சொல்லை இன்றைக்கு பலர் ஏற்றுக்கொண்டு அந்த தமிழர்களை பற்றி குறிப்பிடுகின்ற அனைத்து நிலைகளிலும் திராவிடர்கள் என்றே குறிப்பிட்டு ஒரு தமிழனுடைய தொன்மையான வரலாற்றையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அவனுடைய வேளாண் சிறப்புகளை எல்லாம் முற்றிலுமாக மறைத்து இந்த திராவிடம் என்ற சொல்லை அவர்கள் இன்றைக்கு பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையிலே காரணமானவர் தந்தை பெரியார் அவர்கள் என்று 1944 அவர் தொடங்கிய திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பு பிற்காலத்தில் இன்றைக்கு பல திராவிடர் கழக அமைப்புகளாக இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் அந்த திராவிட பற்றாளர்கள் நிறைய அரசியல் இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்.